இதில் இருக்க இந்த கேரட் வந்து 300 ரூபா, இது இங்கே தேனா, இது வந்து தம்பிள்ளையான், இது வந்து 400 ரூபா. கத்திரிக்காய் விலை என்ன பண்ண மாதம்? 400 ரூபா. இப்போ 220. இந்த மாம்பழம் 250, இது 200 ஒரு பழம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து யாழ்ப்பாண சந்தை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சந்தைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேர் ஃபுல்லாகவே மரக்கரையில் தான் இருக்கு. ஸோ அதில் இருக்க அண்ணாட்ட விலை என்னென்னு கேட்போம். ஸோ இப்போ இந்த ஐயா இந்த கடைக்கு வந்திருக்கோம். இப்போ இவர்கிட்ட என்ன விலை போகுதுன்னு கேட்போம். கேரட் என்ன விலை ஐயா? கிலோ 300 ரூபாய்க்கு. எந்த கேரட்? 400 ரூபா. 100 ரூபா. போவா 120 ரூபா கிலோ. விலை கூடி இருக்கா இல்லை? இனி கூடும். இப்போ தம்பிள்ளையிலேருந்து வர்ற சாமான்லாம் வருதா? இதுக்கு முதல் எது வந்துருந்துச்சு? தக்காளி பழம், கத்திரிக்காய். இப்போ இதில் இப்போ இங்கே இங்கேருந்து தான் கூட வருது. ஈரோடு தம்பளை வருது. இதில் இருக்க இந்த கேரட் வந்து 300 ரூபா, இது இங்கே தேனா, இது வந்து தம்பிள்ளையான், இது வந்து 400 ரூபா. ஸோ தம்பிள்ளையிலேருந்து இப்போ கேரட்டும் லீச்சும் கோவாவும் தான் வருதுன்னு சொல்லியிருக்காரு. பைத்தங்க விலைண்ணா 240. முதல்ல விலை விற்றுருந்து போன மாதம் வந்து 600 ரூபா விற்றுருக்கு பைத்தங்க. கத்திரிக்காய் விலை விற்று என்ன போன மாதம்? 400 ரூபா. இப்போ 220. ஓகே. உருளைக்கிழங்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? முதல் 140 150. ஓகே ஓகே. இந்த இது ஃபுல்லாகவே மரக்கறி தான். ஸோ அங்கால பழம் பழக்கடை இருக்குது. ஸோ பழக்கடையை பார்த்துட்டு ஓகே அவன் போயிட்டு ஓகே. இப்போ நாங்கள் அதில் பழக்கடைகள் இருக்குது, பழக்கடையை பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் வாழைப்பழங்கள் இருக்குது. கதளி கிலோ விலை ஐயா? 60. முதல் கூடி இருந்ததா? வாழைப்பழம் வந்து விலை கூடி குறைய இல்லை, ஒரே விலை தான். ஓகே சரி ஓகே. அண்ணா இப்போ பழங்கள் விலை கூடி இருக்கா? முதல் ஒரு இடையில கூட இருந்ததானே, அதை விட கூடியிருக்கா இல்லை? அதோட தான் நிற்குது. இப்போ மாம்பழம் என்ன விலை போகுது? உண்டு. இது இது 250. இந்த மாம்பழம் 250, இது 200 ஒரு பழம்.
இதெல்லாமே 100 அந்த மாதிரி. ஸோ ஓகேண்ணா, ஓகே ஓகே. இதில் பலாப்பழம் இருக்குது. ஓகே, இப்போ பலாக்கடையை விட்டு இங்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து இந்த சைட்டில் வந்து இப்படியான சாப்பாடு தான் இருக்குது. யா, இப்போ நாங்கள் சந்தை என்ன மெட்ட சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லாம் பிளாஸ்டிக் சாமான், கடல் விளையாட்டு சாமான், இது ஃபுல்லாகவே இதில் முறுக்கு இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்திப்போம். நன்றி.